ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே நாளில் வந்து ஒரு 14 ப்ளவுஸ் கிட்டே நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. நான் வந்து மறுநாளே அந்த ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்கணும். நான் எப்படி வந்து அதுக்கு வந்து தயாராகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நமக்கு ஒரு 10 ப்ளவுஸு 12 ப்ளவுஸ்லாம் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்ம முந்தின நாளே வந்து ப்ராப்பராக அதுக்கு லைனிங் இருக்கா, நம்ம எல்லாம் வந்து நூல் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு எதுவும் டிசைன் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செயின் ஸ்டோன் எதுவும் வேணுமா, இல்லை வந்து லேஸ் வேணுமா, சாரி ஃபால்ஸ் எதுவும் தேவைப்படுதா, எல்லாமே வந்து நம்ம முந்தின நாளே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து மறுநாள் வந்து ஃப்ரீயாக உட்காந்து தைக்கலாம். வந்த ஆர்டர் வந்து 14 ப்ளவுஸ் வந்துச்சு. அதில் வந்து நான் 10 ப்ளவுஸ் வந்து மறுநாள் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 10 ப்ளவுஸுமே நான் வந்து கட் பண்ணுறதுக்காக நைட்டே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டேன். 1-2 ப்ளவுஸ்க்கு லைனிங் இல்லை, அதையுமே நான் எடுக்கிறதுக்கு போகும்போது வெளியே போகும்போது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அன்றைக்கி வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க இருக்குது அப்படின்னா மறுநாள் வந்து காலையில் உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எப்போவும் செய்கிற வேலையை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டயர்ட் இல்லாமல் தைக்க முடியும். ஏன்னா நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் நின்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக தான் செய்யும். அதனால் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தான் இருக்குது உங்களுக்கே தெரியுது அப்படின்னா, காலையில் வீட்டு வேலையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஒரே சாப்பாடாக, அதாவது குழம்பு கூட்டு அந்த மாதிரி வைக்காமல் ஒரே சாப்பாடாக பண்ணுற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சீக்கிரமாகவே வந்து மிஷினில் உட்கார்ற மாதிரி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் உட்காருவீங்க அப்படின்னா, ஒரு 10 ப்ளவுஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு 9:30 உட்கார்ந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து 10 ப்ளவுஸ் வந்து தைச்சு முடிக்க முடியும். ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதோட நிற்காது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஊக்கு வைக்கணும், அதுக்கும் டைம் வேணும். அதனால் நம்ம எப்படியும் வந்து காலையில் ஒரு 9 மணி இல்லை 9:30 உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் கிட்ட தைச்சிடலாம். நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த டைம் வந்து சுறுசுறுப்பாக தைங்க. உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ரொம்ப தூக்கம் வருது, இல்லை ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா ஏதாவது டீ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைம் வந்து எந்த டைமுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு உடனே திரும்ப உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். டெய்லி வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போமாவது ஒருக்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது நம்ம எடுத்துக்கணும். இது வந்து கோயில் ஃபங்க்ஷனு, அதனால் வெள்ளிக்கிழமை அவங்க கட்டணுங்கக்காக கேட்டிருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்ததுனால நான் வந்து முந்தின நாளே கொடுத்தாதான் அவங்க வந்து ஊருக்கு போய் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து முந்தின நாளே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து உங்களை நம்பி இவன் எனக்கு இத்தனை ப்ளவுஸ் இருக்குக்கா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முடியும்னு சொல்லி பழகுங்க. எப்போவுமே வந்து எனக்கு கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க, என்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பே அதான். நம்ம நிறைய ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய கஸ்டமரை வந்து விட்டுருவோம். ஆனால் அதே இது வந்து நம்ம ப்ளவுஸே இல்லாத டைம் வந்து அவங்க கையிலேருந்து ப்ளவுஸ் வரும். அதனால தான் நான் எப்போவுமே கஸ்டமரை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. எந்த கஸ்டமர் எப்போ வந்தாலும் சரி நீங்கள் வந்து தச்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. நைட்டு கொடுத்துட்டு காலையில் வேணும்னா கூட நைட்டே உட்காந்து தைங்க. நம்ம அந்த ஒரு நாள் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிங்க, அந்த ஒரு நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா மறுநாள் அந்த கஸ்டமர் மூலமாவே ஒரு 4 பேர் வருவாங்க. அப்போ நமக்கு அது இன்கம் தான். டெய்லி வந்து எந்த கஸ்டமர் வந்து எனக்கு நைட்டு கொடுத்துட்டு காலைல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் அப்போ தான் கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படியும் ஒரு வாரத்தில் 2 நாள் வந்ததுனா கூட உங்களுக்கு அந்த கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தோம், நைட்டு கொடுத்தோம், ஆனால் காலையில் கரெக்டாக கொடுத்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. மற்ற யாராவது அவங்க ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரங்களோ ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், அவசரமாக தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் தான் வரும். இப்படி தான் வந்து கஸ்டமரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்போவுமே வந்து நம்மளை தேடி வந்த கஸ்டமர் எப்போவுமே வந்து எதுனாலையும் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. டைமிங் வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் நல்லா தச்சு கொடுக்குறதும் முக்கியம். அவங்க என்னென்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ எல்லாமே நோட் பண்ணி கரெக்டாக வந்து செஞ்சு கொடுக்கணும். நான் மறந்துட்டேன், இல்லைக்கா நான் கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லாமல் நம்ம வந்து செய்கிற தொழிலை வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி இப்படி வந்து நம்ம நிறைய ப்ளவுஸ் வந்து தைக்க வரும்போது, இப்போ ஒரு நாள் வந்து நான் 10 ப்ளவுஸ் தைக்கணும்னா நான் உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபோனில் வந்து எப்போவுமே வந்து அலாரம் செட் பண்ணிக்கிடுவேன். ஒரு ப்ளவுஸுக்கு இவ்வளோ நேரம் தான் அப்படிங்கிறத நானாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். வச்சுட்டு நம்ம அந்த டைம் வர்றதுக்குள்ளே தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தச்சு 3 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து ஒரு 6 ப்ளவுஸு 7 ப்ளவுஸாவது நான் தச்சு முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ வந்து அதுக்கப்புறமா நான் தைக்க உட்காருவேன். சில டைம் வந்து 8 ப்ளவுஸ் கூட நான் வந்து 3 மணிக்குள்ளே முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஊக்க வைக்கிற வேலை, எம்மிங் வேலை,
இதெல்லாம் இருக்கும், அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்குமே டைம் செட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நாம் இத்தனை மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை மணிக்கு கொடுக்கணும். அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே வந்து கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டைம் நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து ப்ளவுஸை முடிச்சிருங்க. கஸ்டமர் வர்ற வரைக்கும் ஒரு நிமிஷம் கா உட்காருங்க அப்படின்னு வச்சுட்டு நம்ம தைச்சோன்னா நமக்கும் டென்ஷன் ஆகும், அவங்களும் வந்து என்ன இந்த பொண்ணு உட்கார வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் ஒரு 8 மணிக்கு வர சொன்னீங்கன்னா 7:30 ப்ளவுஸ் ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்டர் வந்து அவசரமாக வந்திருக்கு, அதனால் காசு வாங்காமல் தச்சுலாம் கொடுக்காதீங்க. முதல்ல வந்து உங்கள் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிசைன்னா இந்த டிசைன் இவ்வளோ ரூபா வருங்கா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து வாதாடி வாங்க முடியாது. அதனால் அவங்க இப்படி பல்காக கொண்டு வரும்போது நீங்கள் இவ்வளோ ரூபா அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டீங்கன்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சொன்னோன்னா என்ன இவ்வளோ ரூபா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி கஸ்டமர்லாம் சந்திச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்க அந்தந்த ப்ளவுஸ் கூட அந்த அளவு ப்ளவுஸ் கூட அந்த ப்ளவுஸை வந்து வச்சுருங்க. மொத்தமாக போட்டுட்டு தேடாதீங்க ப்ளவுஸை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தச்சு தச்சு போட்டுட்டு கடைசியாக உட்காந்து எடுத்து வச்சுட்ருப்பாங்க. நம்ம அந்தந்த ப்ளவுஸ் கூட அந்தந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து அதை வந்து ஊக்கு வச்சுட்டு திரும்ப அதே இதை மடித்து வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸை மாற்றிடாங்க. சில பேர் வந்து செட் சாரீ அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம தைக்கிறது எல்லாமே ஒரே கலராக இருக்கும், அப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் அந்தந்த ப்ளவுஸ்க்கு உள்ள ப்ளவுஸை வந்து அந்தந்த ப்ளவுஸ்லேயே வந்து கட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தப்பும் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து மிஷினில் உட்கார முடியலக்கா, ரொம்ப டைம் வந்து கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2 ஹவர் உட்காந்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 2.5 மணி நேரம் உட்காருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து மிஷினில் ரொம்ப நேரம் உட்கார முடியும். அதே மாதிரி நிறைய சிஸ்டர் வந்து ஜாக் மிஷினை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், அது வந்து நான் தனியாக ஷூட் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து லீவில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அதை வீடியோவாக எடுத்து நான் அந்த திங்கக்கிழமைக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மிஷின் பற்றி, அதாவது பெடலில் நான் எப்படி வந்து மிதித்தா எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஆயில் மாற்றுறது, எப்படி வந்து மிஷினை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்மளே சரி பண்ணுறது, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக திங்கக்கிழமைக்குள்ளே போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற விஷயங்களை பற்றி நான் பேசிட்டு தான் இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நான் பேசுகிறதுனால எனக்கு மோட்டிவேட் ஆகி நான் தைக்க ஆரம்பிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே வந்து நீங்களாம் இப்படி கமெண்ட் பண்ண போய் தான் நானும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு, நிறைய தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தோணுது. அதுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸே வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினராக இருக்கிற டைமில் வந்து அப்படி தான் இருக்கும். சில மாதங்கள் வந்து பெரிய பெரிய டெய்லருக்குமே ப்ளவுஸ் வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த ஒரு மாதம் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. எல்லாமே ஒரே நாளில் நடந்துடாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு டைம் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அதிகமாகிட்டு, அதாவது நிறைய கஸ்டமர் வந்து நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தைச்சி கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து உங்கள் நம்பிக்கையை வந்து விட்டுறாதீங்க, அந்த தொழிலை விட்டு போகணும்னு நினைக்காதீங்க. வீட்டிலேருந்து நம்ம தைக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நம்ம தைக்கிறோங்கிறதே தெரியாமல் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தைக்கிறீங்கன்னே தெரியும், தெரிஞ்சால் தான் கஸ்டமரும் வருவாங்க. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படி தான் வந்து என்னோடய கஸ்டமர்லாம் இன்க்ரீஸ் பண்ணது. யாருக்குமே தெரில அப்படின்னா யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கஸ்டமர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, போக போக வந்து உங்கள் தையல் பிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வரும், நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கஸ்டமர் வருவாங்க, நிறைய தைப்பீங்க. அதனால் தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்